Welcome to Party Kitchen. வணக்கம்மா, நான் உங்கள் ஜெயந்தி. ரேஷன் அரிசியில் புட்டு, தேங்காய் புட்டு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி ஊற வச்சு ஈரப்பதத்தில் மாவு அரிச்சின்னு வந்துடுறேங்கம்மா. இந்த அரிசி மாவில் எவ்வளோ பலகாரம்லாம் செய்யலாம். இட்லி குண்டானில் 1 லிட்டர் தண்ணி விட்டுடுங்க. 1 லிட்டர் தண்ணி விட்டு தட்டு போட்டுட்டு 1 ஒயிட் துணி, வெள்ளை துணி தான் அதுக்கு யூஸ் பண்ணோம். கலர் துணி போட்டிங்கன்னா உங்களுக்கு சாயம் பிடிச்சிடும். வெள்ளை துணியில் குறைஞ்சி வேறு 2 முறை இல்லைனா நீங்கள் 3 முறை இதை ஆவி காமிச்சிங்கன்னா புட்டு வந்து அவ்வளோ சாஃப்டாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து லைட்டாக தண்ணி விட்டு மாவு ஆவியில் காமிக்கணுமா. நீங்கள் தண்ணி விட்டு லைட்டாக பெசரி போட்டால் தான் உங்களுக்கு மணல் மணலாக இருக்கும். புட்டு வந்து ரொம்ப டேஸ்டியாக சுவையாக இருக்கும். பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. இது இந்த பக்குவம் வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. இப்போல்லாம் கடலைப்பருப்புவே போட மாட்டாங்க, பருப்புலாம் போடாது செய்கிறாங்க. பருப்பு போட்டு செஞ்சிங்கன்னா தான் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டாக இருக்கும். மாவு கட்டி இல்லாத, பெசர் இல்லாத இந்த மாதிரி உதிர்ன மாதிரி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. ரேஷன் அரிசி மட்டும்தாம்மா, ரேஷன் அரிசியில் தான் செஞ்சோம். அவ்வளோ நல்லா சுவையாக இருக்கும். ஏதோ நல்லா வெந்து போயிருக்கு பாருங்க, வெந்து போயிருக்க. இது இருக்கட்டும். இதுக்கு கூட போட வேண்டியது நம்ம கடலைப்பருப்பை கழுவி 3 விசில் வேக வச்சிடலாம்மா. கடலைப்பருப்பு வந்து 100 கிராம். இது சர்க்கரை, ஏலக்காய் மிக்சியில் நம்ம பொடி பண்ணிக்கலாம். இந்த கடலைப்பருப்பு 100 கிராம் போட்டு 3 விசில் வச்சு இறக்கி வச்சிடலாம். இப்போ 2வது முறை. 1 கப் தேங்காய் துருவல், 1 கப் வெல்லம், வேக வச்ச கடலைப்பருப்பு, 2வது முறைம்மா. மறுபடியும் தண்ணி லைட்டாக தெளித்து
சின்ன பிளேட்டில் போட்டிருக்கேன். மறுபடியும் இது வந்து 5 நிமிஷம் நீங்கள் ஆவி காமிச்சிங்கன்னா போதும், ரொம்ப நேரம் வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே வெந்தமாகுது, 10 நிமிஷம் வெந்தது. கடலப்பருப்பு, வேக வச்ச கடலப்பருப்பு, இதெல்லாம் இந்த தேங்காய் துருவல், கொஞ்சமாக நம்ம சால்ட்டு போட்டு கலரிக்கணும். நிறைய போடக்கூடாது, இனிப்பு பொருள்ன்றதால கொஞ்சமாக சால்ட்டு. தேங்காய் துருவல் போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விடலாம். இந்த புட்டுக்கு நீங்கள் ஆச்சி நெய் போட்டு கலரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னே அதை நம்ம பரிமாறும் போதே அவ்வளோ வாசனையாக, அந்த நெய் மனம் அவ்வளோ வாசனையாக இருக்கும். கொஞ்சம் இதை ஆற விடலாம். பார்த்தீங்களா, பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அப்படி நம்ம கலர்ஃபுல்லாக ஏய் சாப்பிட்லாமான்னு இருக்கா பாருங்கள். இந்த அளவுக்கு அப்படியே மணல் மணலாக திரி திரியாக இருக்கணும். ஆறி போச்சு. இப்போ ரெண்டு விதமாக, கொஞ்சம் சர்க்கரைக்கும் 1 கப்பில் வந்து வெல்லத்துக்கும் எடுத்து ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள், சர்க்கரை போட்டு மிக்சியில் போட்டு தூள் பண்ணியிருக்கோம். ஏலக்காய் தூள், ஒரு கப்பு வெல்லம், இதுக்கு சர்க்கரை 2 டீஸ்பூன். நல்லா வாசனை கம கம கமனு வருது பாருங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தீங்களா, அதுவும் ஆச்சி நெய் போட்டு நீங்கள் முந்திரி பருப்பு கொஞ்சம் நல்லா நெய்யை விட்டு வறுத்துட்டு சேர்த்து சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். அருமையாக சுவையான தேங்காய் புட்டு ரெடிமா. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோலாம் தெரியும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.